கண்ணனை கொஞ்சி பாடி அழைத்திட தேன் சொறியும் இனிய குரல் வேண்டுமோ அல்லது தேன் பாயும் அழகிய கவி வேண்டுமோ என்று வினவ வேண்டாம். அத்தனையும் ஒருங்கே பெற்ற ஆனந்த பாடல் 4000 திவ்ய பிரபந்தம். அதில் இறைவனையே வாழ்த்தும் முதல் பாடல் இது. இறைவனை எதற்கு வாழ்த்த வேண்டும்? நாம் வாழ்த்தி அவனுக்கு என்ன ஆகப் போகிறது? நாம் வாழ்த்தியா அவன் வாழப்போகிறான்? பின் ஏன் பெரியவர்கள் எல்லோரும் அவனை வாழ்த்துகிறார்கள்? அதற்கான ஒரு சிறு உதாரணம் இதோ. ஒரு மணிமாலை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதில் உள்ள மணிகளை அசைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மணியாக அசைக்கலாம், அல்லது அனைத்து மணிகளின் ஊடே செல்லும் அந்த நூலை அசைக்கலாம். நூலை அசைத்தால் மாலை அசைவதைப் போல அனைத்து உயிர்களுக்குள்ளும் ஊடுருவும். இறைவனை வாழ்த்தினால் அனைத்து உயிர்களையும் வாழ்த்தியது போலத்தான். நமக்கு யாராவது நன்மை செய்தால் நாம் அவர்களை வாழ்த்துவோம், நல்லா இருக்கணும் என்று வாழ்த்துவோம். இறைவன் நமக்கு எவ்வளவோ தந்து இருக்கிறான், அவனை வாழ்த்துவதுதானே முறை. பல்லாண்டு திரு பல்லாண்டு திரு பல்லாண்டு பல்லாண்டு திரு பல்லாண்டு பல்லாண்டு திரு பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு வாழ்த்துகிறார்.
திருமாலே நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். பின்னும் பார்க்கிறார், அவன் மார்பில் வாழும் லக்ஷ்மி தெரிகிறாள், அவளையும் வாழ்த்துகிறார். பின்னும் பார்க்கிறார், அவன் கையில் உள்ள சங்கும் சக்கரமும் தெரிகிறது, அவற்றையும் வாழ்த்துகிறார். சரி, அவன் வாழ வேண்டும், அவன் மனைவி, அவன் சங்கு, அவனுடைய சக்கரம் எல்லாம் வாழ்த்தியாகிவிட்டது. அவனுக்கும் தனக்கும் உள்ள பந்தம் பிரிந்துவிடக் கூடாது, அந்த பந்தமும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். திருவாய்ப்பாட்டில் இருக்கும் மக்கள் எல்லோரும் தங்கள் தலைவரான நந்தகோபருக்கு திருக்குமரன் பிறந்ததை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி பெருகி தாம் செய்வது என்ன என்றே புரியாமல் சிலர் ஓடினார்கள். சிலர் எண்ணெயும் சுண்ணமும் கலந்த சேற்றில் வழுக்கி விழுந்தார்கள். சிலர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக உறக்க கூவினார்கள். ஒருவரை மற்றவர் கட்டி தழுவினார்கள். நம் தலைவனான கண்ணன் எங்கே இருக்கிறான் என்று கூறிக்கொண்டு அவனை தேடினார்கள் சிலர். சிலர் இனிய குரலில் பாடினார்கள். சிலர் பலவிதமான பறைகளை இசைத்து ஆடினார்கள். இப்படி கண்ணன் பிறந்த நேரத்தில் பெரும் திருவிழாவை போலிருந்தது திருவாய்ப்பாடி. பாடுவார்களும் பல் பறை கொட்டே
மறந்து புழுதியில் விளையாடும் கண்ணனின் பசியை ஆற்ற அழைக்கும் தாய் யசோதையின் தவிப்பு, அந்த தவிப்பை கண்டு விளையாடும் கண்ணனின் குறும்புத்தனமான சேட்டைகள் இதோ. வைத்தன்னையும் காய்ந்த பாலும் வடித்தயிரும் நறுவேளையும் வைத்தன்னையும் காய்ந்த பாலும் வடித்தயிரும் தெரிவித்து எங்கோ மலைமேல் தனியாக காத்திருக்கும் தன் வெங்கடவனை தன்னை சேர வருமாறு குயிலை கூவச் சொல்கிறார் கோதை நாச்சியார். நாமும் கண்ணனை வரப்பணிவோம். ஆரா
வெள்ளை விழி சங்கு இடங்கையில் கொண்ட விமலனக்கு ஒரு காட்டா வெள்ளை விழி சங்கு இடங்கையில் கொண்ட விமலனக்கு ஒரு காட்டான் உள்ளம் புகுர்ந்தனை நெய்வித்தனாலும் உள்ளம் புகுர்ந்தனை நெய்வித்தனாலும் உயிர் பெய்து கூதாட்டு காணும் உள்ளம் புகுர்ந்தனை நெய் கல்லவிஷன்பக பூமலர் கோதி களித்திசை பாடும் கல்லவிஷன்பக பூமலர் கோதி களித்திசை பாடும் மெல்ல விருந்து மிழற்றி மிழற்றாதவன் வரக்கூவாய் வெள்ளை விழி சங்கு இடங்கையில் கொண்ட விமலனக்கு ஒரு காட்டா புகுந்தனை நெய்வித்தனாலும் உயிர் பேது கூதாட்டு காணும் கல்லவிஷன்பக போமலர் கோதி களித்திசை பாடும் கோயிலே மெல்ல விருந்து ஆண்டாள் கடலில் பிறந்த கண்ணனின் கையில் உள்ள வெண்சங்கினை பார்த்து கேட்கிறாள். கண்ணனின் பவளம் போன்று சிவந்த வாய் தொட்டு ரசிக்கும் பாக்கியம் பெற்றது வெண்சங்கு. ஆதலால் அதனிடம் தானே கண்ணனின் திருவாய முதம் எப்படி இருக்கும் என்று கேட்டு அறிந்து கொள்ள முடியும். கண்ணனின் பவளவாய் எப்படி மணக்கும்? பச்சை கற்பூர மணம் போல மணக்குமா? தாமரை பூவின் மணம் மணக்குமோ? கற்பூரம்
கமழும் பாடல்களை மனம் மகிழ கேட்டோம். இந்த ஆனந்த சாரலில் நாளெல்லாம் நனைவோம். இறைவனை போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்.